श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमत्री मुकुटदेशिकपादपद्मभृङ्गायमान वरदार्यदैकपात्रम् तत्सूक्तिरेष विभवास्तसमस्तत्त्वं भक्त्या भजामि परवादिभयङ्करार्यम् जीवनं जगतां जीयात् किमप्यपहतस्पृहम् स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः சுவாமி தேசிகனுக்கும் இருக்கக்கூடிய அசாதாரணமான திருநாமங்கள் சர்வதந்திர சுதந்திர கவிதார்க்கிக சிம்மர் என்கிற மாதிரியாக சுவாமி தேசிகனே சாதித்த பாதுகா சேவகர் அப்படிங்கிற ஒரு திருநாமம். அதையெல்லாம் பத்தி பார்த்தோம். இப்பொழுது முக்கியமானது 4வது ஸ்லோகம். இந்த சுவாமி தேசிகனுடைய திருநாமத்தில் முக்கியமானது என்ன கேட்டா தேசிகன்கிறதான், வேதாந்த தேசிகன் என்கிற ஒரு திருநாமம். வெங்கடேஸ்வரர் அப்படிங்கிறது சுவாமி தேசிகனுடைய நாமகரணத்தில் இருந்த திருநாமமானா கூட வேதாந்த தேசிகன்கிறது தான் ரொம்ப பிரசித்தம். அதை பற்றியான ஒன்று ரெண்டு ஸ்லோகம் பார்க்கணும். இப்போ 4வது ஸ்லோகம். வேதாந்த தேசிக பதம் யஸ்மை ஸ்ரீரங்கசாயினா தத்தம் தஸ்மை நமஸ்குர்மோ வெங்கடேஷ விபஸ்சிதே. ஸ்ரீரங்க சாயியாக ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கும் பெருமான், அந்த பெருமானால் வேதாந்த தேசிக பதம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவருக்கு நமஸ்காரம் செய்கிறோம். வெங்கடேஷ விபஸ்சிதே, வெங்கடேஷங்க அவருடைய திருநாம். விபஸ்சித்து சர்வஜனாக எழுந்தில் இருக்கக்கூடியவர், அவருக்கு நமஸ்குர்மகா நமஸ்காரம் செய்கிறோம் அப்படின்னு மேலோட்டமான அர்த்தம் ஸ்பஷ்டமாகவே தெரியும். தேசிகனுடைய வைபவமும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரங்கநாதனே வந்து ஸ்ரீரங்கத்தில் வேதாந்த தேசிகன் அப்படிங்கிற பிருதத்தை அளித்தான் அப்படின்னு. ஸ்ரீரங்கத்தில் ஒரு சமயத்தில் வேதாந்தத்துக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு வந்தபோது ஸ்ரீரங்கம் கோயிலையே மாற்றி அதை வந்து எல்லாமே அத்வைதபரமாக ஆக்கி இப்படி எல்லாம் பண்ணுறதுக்கான பிரயத்தனங்கள்லாம் இருந்தபோது வாதத்தில் அவளை ஜெயிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தபோது சுவாமி தேசிகனை பெருமாளே வரவழைத்தான். அங்கே இருக்கிற ஸ்ரீவைஷ்ணவர்கள் மூலமாக காஞ்சிபுரத்தில் இருந்த தேசிகனை ஸ்ரீரங்கம் வரவழைத்து அவரை கொண்டு ஜெயிச்சு ஸ்ரீரங்க ஸ்ரீயை நிலைநாட்டினார். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, லோகம் மொத்தம் இன்னைக்கு இன்னைக்கு ஸ்ரீவைஷ்ணவம் கொண்டாடும்படி இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் நடந்த அந்த ஒரு சம்பவம். அப்புறம் ரங்கநாதன் வந்து அந்த சுவாமி தேசிகன் வந்து ரங்கநாதன் மங்களாசாசனம் செய்யும் போது வேதாந்த தேசிகன் என்பதாக திருநாமம் விட்டு அருளினார். இது எல்லாருடைய சமக்ஷத்திலையும் எல்லாரும் இருக்கும்போது நடந்தது. அதனால வைஷ்ணவர்கள் மொத்த பேருமாக பெருமாள் கொடுத்த அந்த திருநாமத்தை ஏற்றுக்கொண்டார். இதுல அழகான ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்திற்கு, இந்த விஷயம் தான் விஷயம் இதுதான். ஆனா வேதாந்த தேசிகன் அப்படிங்கிறது என்னது? வேதாந்த தேசிகன் ரங்கநாதன் சொன்னார் இல்லையா, அது என்னதுன்னு கேட்டா சுவாமி தேசிகனுடைய திருநாமம். அவருக்கு அந்த மாதிரி ரங்கநாதன் ஒரு பெயர் வச்சிருக்கார், அது திருநாமம், அதை தான் நாம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இன்னும் சில பேர் வந்து அது ஒரு பிருதம், பிருதங்கள்லாம் கொடுக்குறா இல்லையா லோகத்துல, மொத்தத்துக்கு எத்தனையோ பிருதங்கள்லாம் இப்ப கொடுத்துட்டு இருக்கான். அதுல இந்த பிருதம் வந்து ரங்கநாதனே கொடுத்த பிருதம். இது வேதாந்த தேசிகன் அப்படிங்கிறது விசேஷமான வியக்திகளுக்கு தான் பிருதங்கள்லாம் கொடுப்பா. அதனால ரங்கநாதன் இந்த விசேஷமாக இவரை கருதி பெருமாளே வந்து இந்த பிருதத்தை கொடுத்திருக்கார். அந்த மாதிரி பிராட்டியார் வந்து சர்வதந்திர சுதந்திரன் பிருதத்தை கொடுத்திருக்க, அந்த விஷயமும் வரப்போறது இதிலேயே. ஆனா இது திருநாமம் அப்படிங்கிறதுக்கு மேல, இது பிருதம் அப்படிங்கிறதுக்கு மேல, இது வேதாந்த தேசிக பதம் அப்படிங்கிற இது ஒரு ஸ்தானம். இது இது சாதாரணமான பிருதம் மாத்திரம் இல்லை, இது ஒரு ஸ்தானம். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஸ்தானம் கிடையாது, தனிப்பட்ட ஒரு ஸ்தானம் இது. அதுதான் வேதாந்த தேசிக பதம் அப்படின்னும் போது இருக்கு. பதம்னா ஸ்தானம்னு அர்த்தம். சுவாமி தேசிகனே சாதிச்ச விஷயம் இது. வேதாந்த தேசிக பதே வினிவேசிய பாலம்
देवो दया शतकमेत दवादयन माम अबीन स्थानम अबीन सुनना ले अंदर स्थानत्तले एम्बिरवांदान अंदर स्थानत्ते कुडुकरान अबीन मट्टु मिल्लामल அதனாலே எத்தனையோ பொறுப்பு ஒரு ஸ்தானத்துல இருக்கிறவாளுக்கு அதனுடைய கௌரவம் மட்டும் இல்லாமல் அதனுடைய பொறுப்பு எல்லாம் ஒரு மூல்யம் அதனால சுவாமி தேசிகன் என்ன பண்றான்னு கேட்டா இந்த ஸ்தானம் வந்த அப்புறம் தேன தேவேன தத்தாம் வேதாந்த ஆச்சாரிய சஞ்ஞாம் அவஹித புகுச்சார்த்தம் அன்வர்த்தயாமி அப்படின்னு அதை மனசுல வச்சுட்டே அதிகன சாராவளி முதலான கிரந்தங்கள்லாம் சாதிக்கிறான் சரி இது என்ன ஸ்தானம் இது அப்படின்னு கேட்டான்னா ரங்கநாதனுடைய திவ்ய ஸ்தானம் இது பெருமாளுக்கு தான் வேதாந்த தேசிகன் அப்படின்னு ஒரு ஸ்தானம் இருக்கு அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த திருநாமமும் இருக்கு அதாவது முதல்லயே சொன்ன மாதிரிதான் திருநாமம் அப்படின்னா ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பெயர் வைக்கிறார் அந்த மாதிரி இல்லை ஸ்தானத்தினாலே திருநாமம் அப்படின்னு ஒரு மூல்யம் ஸ்தானத்தை இட்டு பெயர் அப்படின்னு சொல்றதுன்னு சொல்லியோ அந்த ரீதியில வந்தது அப்ப ரங்கநாதன் என்ன பண்ணானா தன்னுடைய ஸ்தானத்தை தேசிகனுக்கு கொடுத்திருக்கான் தன்னுடைய திருநாமத்தையும் கொடுத்திருக்காரு அதாவது வேதாந்தத்துக்கு லோகத்துல ஆச்சாரியன் பெருமாள் தான் ரங்கநாதன் தான் முதல் முதல்ல பிரம்மாவை சிருஷ்டித்து பிரம்மாவுக்கு வேதாந்தங்களை எல்லாம் வேத வேதாந்தங்களை எல்லாம் உபதேசம் பண்ணது பெருமாளானபடினால வேதாந்த ஆச்சாரியன் அப்படின்னு பெருமாளை தான் சொல்லணும் மற்ற பேர்லாம் வேதாந்த ஆச்சாரியர்கள் நிறைய பேர் வேதாந்த உபதேசம் பண்றவாளா இருந்தா கூட அவர்கள் எல்லாம் சிஷ்யர்களா இருந்து அதுக்கப்புறம் ஆச்சாரியர்களா ஆனவர்கள் அதனால முதல்ல சிஷ்யர்களா இருந்தார்கள் அப்புறம் ஆச்சாரியர்களாக மாறினார்கள் ஆனால் சிஷ்யனாகவே இல்லாமல் சாட்சாத் எப்பொழுதுமே ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் பிரம்மாவுக்கு வேதாந்தத்தை உபதேசம் பண்ணினவன் இத சுவாமி தேசிகனே சொல்ற இவன் ஒருவனே தனக்கு ஒரு ஆச்சாரியன் இல்லாத பரமாச்சாரியன் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த விஷயத்தை பத்தி அப்போ அப்படி ரங்கநாதன் வந்து இந்த லோகத்துல வேதாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ற முதல் முதல் இந்த லோகத்தை சிருஷ்டிச்ச உடனே இந்த லோகத்தை சிருஷ்டிச்ச உடனே இந்த லோகத்துல இருக்க ஜந்துகளுக்கு ஞானம் வரணுங்கிறதுக்காக அப்பவே வேத வேதாந்தங்களை எல்லாம் பிரம்மா மூலமாக கொடுத்து விடுற பெருமாளே உபதேசம் பண்ற அப்போ வேதாந்தத்துக்கு அவர்தான் பிரதம ஆச்சாரியன் அவர்தான் தனக்கு ஒரு ஆச்சாரியன் இல்லாத ஆச்சாரியன் அவர்தான் வேதாந்தத்தை முதல் முதல்ல கொடுத்தவர் அவர் இல்லாட்ட வேதாந்தம் கிடையாது அதனால அந்த ஸ்தானம் ரங்கநாதனுடைய ஸ்தானம் இது பெருமாளுடைய ஸ்தானம் வேதாந்த ஆச்சாரியன் அப்படிங்கிறது அந்த ஸ்தானமும் அந்த பெயரும் அதற்கேற்ற பெயருமே ரெண்டுமே அவனுக்கு சொந்தம் அதை இப்பயே தேசியன் கிட்ட அந்த பெருமாள் கொடுத்துட்டார் அப்படின்னு கேட்டா என்னதான் பெருமாளே வந்து வேதாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணினா கூட பின்னாடி வந்தவாள்லாம் தப்பா அர்த்தம் சொல்றான் எத்தனையோ அத்வைதம் துவைதம் இப்படி எல்லாம் பல விதமாக மதங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் பார்த்தா அந்த வேதாந்தமே விட்டு போயிடும் போல இருக்கு எம்பெருமான் அந்த வேதாந்தத்தை இந்த லோகத்துல எதுக்காக பிரவர்த்தனம் பண்ணானோ அந்த லட்சியமே நடக்காது ஏன்னா எல்லாரும் மோட்சத்துக்கு வரமாட்டா இங்கே இருந்து வேதாந்த கதை பேசிட்டு பாளே தவிர மோட்சத்துக்கு வருதுங்கிற பிரசக்தியே இல்லாத போயிடும் அப்பதான் ரங்கநாதன் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுண்டு ஸ்ரீரங்கத்துல அந்த மாதிரியான ஒரு வாதம் அப்படின்னு வரைச்ச தேசிகனை வர வச்சு அந்த பிற வாதிகளை எல்லாம் ஜெயிச்சு அந்த விசிஷ்டாத்வைத்தத்தை ஸ்தாபனம் பண்ணிண்டா அப்போ பெருமாளுக்கு என்ன தோணித்தான் எத்தனையோ மதங்கள் எத்தனையோ பேர் பண்ணிட்டு இருக்கா மாத்தி மாத்தி வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கா ஆனால் அந்த வேதாந்தத்தை முதல் முதல்ல பிரவர்த்தனம் பண்ணுவான் நான் தானே பெருமாள் தானே நான் ஏற்றுக்கொண்ட மதம் நான் திருவுள்ள முகந்த மதம் இதுதான் அப்படிங்கறத லோகத்துல காமிக்கணும் அப்படின்னு அதனால என்ன பண்ணார் நான் எப்படி வேதாந்த ஆச்சாரியனோ அந்த மாதிரி எனக்கு அடுத்து அந்த பதவியில இருக்கக்கூடிய வேதாந்த ஆச்சாரியன் இவர் தான் அப்படின்னு காமிக்கிறார் அதுக்காக தான் வேதாந்த ஆச்சாரியன் பிரதத்தை கொடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா நான் வேதாந்தத்தை வெளியிட்ட ஆச்சாரியன் இவர் அதுக்கு அர்த்தம் சொல்ற ஆச்சாரியர் அதனாலே வேதாந்தத்தை எம்பெருமான் முதல்ல வெளியிட்ட போது அதுக்கு அர்த்தம் இவர் சொல்ற அர்த்தத்தை உலகம் ஏற்றுக்கொள்ள வேணும் பெருமாள் தான் வேதத்தை வெளியிட்டார் அப்படின்னு உலகம் ஏற்றுக்கொள்ளுமானால் அப்ப இதையும் ஏத்துக்கலாம் அது எல்லாருமே ஏத்துன்னு இருக்கா யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகினோதி தஸ்மையே அப்படின்னு
வேதம் அப்படின்னாலே பகவான் சிவன் நாராயணன் வெளியிட்டது அப்படிங்கிறது பல இடங்கள்ல இருக்கு, வேதத்திலேயே இருக்கு. அதுலாம் வேதஸ்து பகவான் சாட்சா நாராயணி திசுசுரம் இப்படிலாம் வரும் சிவன் பாகவதத்துல தான். வேதம்ங்கிறதே எம்பெருமானுடைய திருவுள்ளம் தான், நாராயணனுடைய திருவுள்ளம் தான். அப்ப அதை ஒத்துண்டுங்களா, அதை ஒத்துண்டுங்களானா அப்ப வேதத்துக்கு அர்த்தம்ங்கிறத இவர் சொல்லுவார். இதையும் ஒத்துக்கணும், நான் வேற இவர வேற இல்லை, ஏன்னா பகவானுடைய அவதாரம் தானே. அதையும் காமிக்கிற பெருமாள் என்னுடைய அவதாரம் தான், அப்ப என்னுடைய ரூபந்தான் அவருதும், என்னுடைய நாமந்தான் அவருடையதும். விஸ்வஸ்தின் நாம ரூபாணி அனுவிஹிதவதா தேன தேவேன தத்தாம். பெருமாளுடைய நாமம் பெருமாளுடைய ரூபம், ஏன்னா பெருமாளுடைய அவதாரமே ஆனபடினால இது எல்லாத்தையுமே காமிக்கணும் அப்படின்னு ரங்கநாதனுக்கு என்னமா, அது லோகத்துல காமிக்கலன்னு வச்சுக்கோங்க, பெருமாளே காமிக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவாவா பண்ற வியாக்கியானிகள் அப்படி பண்றான், அவா அப்படி பண்றான், அவா அப்படி பண்றான், பல பேர் அவாவா மனசுக்கு தோணு மாதிரி வியாக்கியானம் பண்ணிட்டு பல மதங்களை பிரவர்த்தனம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இப்பவும் இருக்கா, அதுவே இருந்திருக்கும். ஆனால் பெருமாள் திருவுள்ள உகந்தது எது, வேதத்தை வெளியிட்டவர் அவர் உகந்தது எது அப்படிங்கிறத லோகத்துல காமிக்கணும்னா அப்போ இவர் சொல்ற அர்த்தத்தை லோகம் ஏத்துக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய திருநாமத்தையே கொடுத்து தன்னுடைய ஸ்தானத்தையே கொடுத்துட்டார். இந்த விஷயத்தை சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். ஸ்வகம் இதி ஹரிதத்தம் யாமுன ஸ்தோத்ரவர்த்தியா வியவர்ணுத நிகமாந்தாச்சாரியகம் வெங்கடேசா. தன்னுடைய ஸ்தானத்தையும் தன்னுடைய திருநாமத்தையுமே எம்பெருமான் கொடுத்து விட்டான் அப்படின்னு. அதனாலதான் இது பின்னாடி இத்தனை ஒரு பகவத் சங்கல்பம் அப்படிங்கிறது இருக்கிறபடினால அதை புரிஞ்சுக்கணும். வெறுமை திருநாமம் சொல்றது மாத்திரம் போறாது. ஏன்னா சில பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கா, வேதாந்த ஆச்சாரியர் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆச்சாரியர் ஆச்சாரியர்னு டைட்டில் எல்லாம் கிடைச்சிருது சுலபமா. அந்த மாதிரி இவருக்கும் அது ஒரு டைட்டில் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா, அப்படி இல்லை. இது பெருமாள் கொடுத்தது, இது ஒரு ஸ்தானம், இது இது பெருமாளுடைய ஸ்தானம், இது பெருமாளுடைய நாமம், தேசிங்க பெருமாளுடைய ரூபம் அப்படி எல்லாம் வச்சு பார்த்தோம்னா எம்பெருமானுடைய சங்கல்பம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும். அது மாத்திரமில்லை, வேதாந்தம் அப்படிங்கிறது உபய வேதாந்தம், சம்ஸ்கிருத வேதாந்தம் மாத்திரம் இல்லை, தமிழ் வேதாந்தத்தையும் பிரவர்த்தனம் பண்ணினோர் இந்த பெருமாள் தான். ஏன்னா முதலாழ்வாரை நெருக்கி அவர்கள் மூலம் பாடலை வரவழைத்து நம்மாழ்வாருக்கு மயர் வர மதிநலம் அருளித்து அருளி அவர் மூலமாக பாடலை வரவழைத்து இதெல்லாம் பண்ணவர் பெருமாள் தான். முன்னாடி இதெல்லாம் இல்லாம தான் இருந்தது. அப்ப அந்த தமிழ் வேதத்துக்கு ஆச்சாரியன் பெருமாள் தான், அந்த தமிழ் வேதத்துக்கும் ஆச்சாரியன் தேசிகன் தான். ஏன்னா வேதாந்தம்னாலே உபய வேதாந்தம் தானே, அதனால அதையும் குறிப்பாக உணர்த்தும்படியாக வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு பொதுவாக சாதித்தார் பெருமாள். அதான் எல்லாருக்கும் இருக்கிற வேதாந்தாச்சாரியன் இந்த ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியன் அந்த மாதிரி இல்லை, இது விசேஷமானது. வேதாந்த தேசிக பதம் அதான் காமிக்க, வேதாந்த தேசிகன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம். இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவாந்தர தபஸ் அப்படின்னு மகரிஷியுடைய சரித்திரம் ஒண்ணு மகாபாரதத்தில் இருக்கு. அவாந்தர தபஸ்னு ஒருத்தர் மகா ஞானியா இருந்தார், பெருமாளை குறித்து பக்தி யோகம் பண்ணிட்டு இருந்தார், உபாசனம் பண்ணிட்டு இருந்தார், பெருமாள் கிட்ட மோட்சத்தையே கேட்டார். இப்ப பெருமாள் உனக்கு நான் தரமாட்டேன், உனக்கு அடுத்த ஜென்மத்துல வேற ஒரு பதம் ஒண்ணு கொடுக்க போறேன், ஒரு ஸ்தானம் ஒன்னு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு வந்துக்கலாம்னுட்டார். அதுக்கு அடுத்த ஜென்மத்துல அவாந்தர தபஸுக்கு ஒரு ஸ்தானம் ஒன்னு கொடுத்தார், அது வேதவியாசர் அப்படின்னு, அதாவது வேதாச்சாரியர் அப்படின்னு. சுவாமி தேசிகன் வேதாச்சாரியர் அப்படின்னு சாதிக்கிறார். வியாசரை பத்தி சொல்லிச்சார், இவர் சுவாமி தேசிகன் வேதாந்த ஆச்சாரியர், வியாசருங்கிற வேதாச்சாரியர் அப்படின்னு. அவிதத நிகமாச்சாரிய நாமா முனிந்திரஹா அப்படின்னு வரும் தேசியனுடைய கிருத்தி, நிகமாச்சாரியர் அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த அவாந்தர தபசுக்கு அடுத்த ஜென்மத்துல வியாசருங்கிற ஸ்தானத்தை கொடுக்குறார். அந்த வியாசர் தான் வேதங்களை எல்லாம் வகுத்து கொடுத்தார், அந்த வியாசர் தான் மகாபாரதம் பண்ணார், அந்த வியாசர் தான் வேதாந்த சூத்திரத்தை ஆரம்பிச்சு வச்சார்,
அந்த வியாசர் தான் புராணங்களை எல்லாம் நமக்கு தொகுத்து கொடுத்தார். வியாசர் இல்லாட்டா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப வியாசருக்கு அந்த வியாசர் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை, ஒரு பதவியை, அதுக்கெல்லாம் அதிகாரம்னு பெயர். வியாசருக்கு ஆதிகாரிகர்னு பெயர். அந்த அதிகாரத்தை எம்பெருமான் கொடுத்தான். கொடுத்து அவர் மூலமாக சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணான் இல்லவா, அதே எம்பெருமான் வியாசருக்கு அப்புறம் இவர் மூலமாக பல காரியங்களை நடத்திக்கிறார். இப்போ குறிப்பாக வேதாந்தத்தினுடைய அர்த்தங்கள், அதையெல்லாம் லோகத்திலே பிரச்சாரம் பண்ண முடியும். அது மாதிரி வைஷ்ணவ தர்மங்கள், அதுக்கப்புறம் ஆச்சார அனுஷ்டானங்கள், அதுக்கப்புறம் சரணாகதி, இதெல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருந்தது. வெளியிலேருந்து இதுக்கு வரக்கூடிய உபதிரவங்கள், உள்ளேந்து வரக்கூடிய உபதிரவங்கள் எல்லாமே இருந்தது. இது மொத்தத்தையும் எம்பெருமான் ஸ்தாபிச்சிருந்தான். இன்னைக்கும் சரணாகதி இருக்கு அப்படின்னா அது காரணம் வேதாந்த தேசியம் தானே. அது இல்லட்டா அப்புறம் வேதாந்த தர்மமே எதுவுமே இல்லை, சரணாகதி இல்லை, சமாசயனம் இல்லை, நித்தியகர்மானுஷ்டானம் இல்லை அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான் நிறைய பேர். அது எம்பெருமானுக்கே திருவுள்ளம் இல்லை. அதனால அந்த அந்த இதுக்காக வேதாந்த தேசிகனா எப்படியானா வியாசருக்கு அந்த பதவியை கொடுத்தாரோ அந்த மாதிரி தேசிகனுக்கு இந்த பதவியை கொடுத்தார். என்ன வித்தை, ரெண்டுமே பெருமாளுடைய அவதாரம் தான். வியாசர் கூட பெருமாளுடைய அவதாரம் தான். வியாசர் இன்னும் இருந்துட்டு இருக்கார். ஆனா இங்க அந்த பதவியிலேயே இன்னுமே இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றது. ஆக வேதாந்த தேசிக பதம் எஸ்மை ஸ்ரீ ரங்கசாயினா யாருக்கு கொடுத்தார்னா, தேசிகனுக்கு தானே கொடுத்தார், வேற யாருக்கும் கொடுக்க முடியும். இந்த ஸ்தானம் இவரு தவிர வேற யாருக்குமே பொருந்தாதுன்னு சொல்லிட்டு தான் ரங்கநாதன் இத்தனை வருஷமா காத்திருந்து இவருக்கு கொடுத்துருக்க. அதனால்தான் அடிய அழக வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்வேன், வேதாந்த தேசிகன் அப்படிங்கிற ஸ்தானத்தை பெருமாள் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவருடைய சொந்த ஸ்தானம் அது. அந்த பெருமாளும் தேசிகனுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட பிரபாவம் இவருக்கு, அப்படிப்பட்ட பிரபாவம் பெருமாளுக்கு, அப்படிப்பட்ட பிரபாவம் இந்த திருநாமத்துக்கு, இந்த பதவிக்கு அப்படி இருக்கான். தத்தம் தஸ்மை, அதனாலதான் இங்க தத்தம்னு பதம் போடுறார். தத்தம்னா தானமா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டார். சம்மானம் பண்ணார் அப்படிலாம் கிடையாது, கொடுத்தாச்சு பதம் தத்தம். இந்த ஸ்தானத்தை உனக்கு நான் தானம் பண்ணிடுறேன். தஸ்மை நமஸ்குர்மஹா வெங்கடேஷ விபஸ்சிதே அப்படின்னு இது இவருக்கு ரொம்ப பொருந்தும் அப்படிங்கிறதுக்காக வெங்கடேஷ விபஸ்சிதே அப்படிங்கிறார். வெங்கடேசன் அப்படிங்கிற விபஸ்சித்துக்கு இந்த பதத்திலையும் அழகா ஒரு விஷயம் இருக்கு. விபஸ்சித் அப்படின்னு கேட்டா சர்வஜன் அர்த்தம். வேதத்துல விபஸ்சித் அப்படின்னு வரும், உபநிஷத்துல இருக்கு. விபஸ்சித்துங்கிறதுக்கு பாஷ்யக்கார வியாக்கியானம் பண்ணச்ச விவிதம் பஷ்யத்து சித் அப்படின்னு பிரிச்சு அர்த்தம் பண்றார். பலவிதமான ஞானங்கள், அதுவும் பிரத்யக்ஷமா வரக்கூடிய ஞானம், அனைத்து விதமான ஞானமும் யாருக்கு இருக்கோ அவருக்கு விபஸ்சித்துன்னு பேர். சாதாரணமா ஒன்று ரெண்டு விஷயம் தெரிஞ்சவருக்கு இல்லை, பல விதமா விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நேர பார்க்குற மாதிரி நன்னா தெரிஞ்சிருக்கணும், தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தா விபஸ்சித்து அப்படின்னு பெயர். அந்த விபஸ்சித்து அப்படின்னு பெருமாளை தான் சொல்லலாம்னு இருக்காருங்க சிவாஷ்யத்துல. எம்பெருமானுடைய திருநாமம் அது, வேற யாருக்குமே பொருந்தாது அது. ஏன்னா அப்படி பல விதமான ஞானம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தருக்கு 10 விஷயம் தெரியும், ஒருத்தருக்கு 20 விஷயம் தெரியும், ஆனால் சர்வ விஷயமும் தெரியும்னு எம்பெருமானுக்கு தான் இருக்கு. அது மாதிரி பசியத்துனா நேர பார்க்குற மாதிரி ஞானம் அப்படின்னா அது எல்லாருக்கும் வராது, எம்பெருமானுக்கு மட்டும்தான். யுகவத் அகிலம் பிரத்யக்ஷேன சத சததம் விதன்னு பெருமாளுக்கு மட்டும்தான் வரும். அதனால விபஷித் அப்படிங்கிறது பெருமாளுக்கு மட்டும்தான் பொருந்தும், வேற யாருக்கும் பொருந்தாது. அத அப்ப என்ன ஆச்சுன்னா, வெங்கடேஷ வெங்கடேஷன்ற திருநாமத்தில் இருக்கக்கூடிய விபஷ்சிதே, அந்த விபஷ்சிதான எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னாச்சு, ரங்கநாதன் தம் பெயரே தன் அவதாரத்துக்கே கொடுத்துக்கிறான் தான் அர்த்தமா இருக்கு இப்போ. ஏன்னா விபஷ்சித் அப்படிங்கிறது இப்ப பெருமாளுக்கு மட்டும்தான் பொருந்துமோ. அப்ப வெங்கடேஷ விபஷ்சித் அப்படின்னா வெங்கடேஷன்கிறவர் இவர் விபஷ்சித், இவர் சர்வதந்திரமும் அறிந்தவர், இவர் சர்வஜர், இவர் பகவானுடைய அவதாரம் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. இல்லாட்டா சம்ஸ்கிருதத்துல என்ன பிரச்சனைகளும் வெங்கடேஷ விபஸ்சிதேன்னு வராது, விபஸ்சித்துங்கிறது முன்னாடி போயிடும். ஏன்னு கேட்டான்னா விபஸ்சித்துங்கிறது விசேஷனம், விபஸ்சித்துனா சர்வஜனாய சர்வஜனாக இருக்கக்கூடிய வெங்கடேசன் அப்படிங்கிறவருக்கு அப்படின்னு இருக்கோம் இல்லையோ, அது விசேஷனம். சமாசம் பண்ணச்ச விசேஷனத்தை முன்னாடி தான் சொல்லணும், பின்னாடி சொல்லக்கூடாது. சமாசங்கள்லாம் பண்ணச்ச
விசேஷணம் அட்ஜெக்டிவ்னு சொல்றா இல்லையா, அதை வந்து முன்னாடி தான் சொல்லணும் பின்னாடி சொல்லணும். சமாசம் பண்ணாம இருந்தா முன்ன பின்ன சொல்லலாம். சமாசம் பண்ணி சேர்த்து சொல்றதா இருந்தான்னா இப்போ முன்னாடிதான் சொல்லணும். சுந்தரா புருஷா, சுந்தரனான புருஷன்னா சுந்தர புருஷா அப்படின்னு சொல்லலாம். புருஷ சுந்தரா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படிலாம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல விபச்சித்துங்கிறது விசேஷணம். விபச்சிதாக சர்வஜனாக இருக்கக்கூடியவர் இந்த வெங்கடேசன் அப்படிங்கிற திருநாமமுடைய இவர் அப்படின்னு சொல்றதா இருந்தா விபச்சித் வெங்கடேசான்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்லாமல் வெங்கடேச விபச்சிதேன்னு மாத்தி சொல்றாங்க. அப்ப என்ன அறுதுன்னு கேட்டானா விபச்சித்துங்கிறது விசேஷியம், அது வெங்கடேசங்கிறது தான் விசேஷம், விபச்சித் தான் பிரதானம் இங்க. அப்போ விபச்சித்தனா சாட்சாத் பரமாத்மா நாராயணன் அப்படிங்கிறது சீபாஷ்யத்திலே சாதிச்சிருக்க. அதனால வெங்கடேச வெங்கடேசங்கிற திருநாமத்தில் அவதாரம் பண்ணி இருக்கக்கூடிய விபச்சிதே சாட்சாத் சர்வேஸ்வரனான சர்வஜனான எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கு நமஸ்குருமா அப்படின்ற அர்த்தம் கிடைக்கிறது. அதனாலதான் இந்த விரதத்தை ரங்கநாதன் தான் கொடுக்க முடியும், இவருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இவர் தான் விபச்சித்து, இவர் தான் எம்பெருமானுடைய அவதாரம் அப்படிங்கிறபடினால இவருக்கு தான் பொருந்தும் அப்படின்னு. அதனாலே நமக்கு பெருமாள் கொடுக்கக்கூடிய சந்தேகமும் பார்த்தோம். சுவாமி தேசியனுடைய அர்த்தத்தை தான் நாம எல்லாருமே புரிந்து கொண்டு அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிறது ரங்கநாதனுடைய சந்தேகம். இந்த சந்தேகத்தை ஏத்துக்கலன்னா ரங்கநாதன் திருவுள்ளப்படி நடக்கல அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆயிடும். வேதாந்த தேசிக பதம் எஸ்மை ஸ்ரீ ரங்கசாயினா தத்தம் தஸ்மை நமஸ்குர்மு வெங்கடேச விபச்சிதே. வேதாந்த ஆச்சாரியன் அப்படிங்கிறது தான் வேதாந்த தேசியன்னு சொல்றோம். தேசிகனே வேதாந்த தேசிக பதே வினிவேசிய பாலம் அப்படின்னா சொல்றது அருள்யா. அதனால ஆச்சாரியனை தான் தேசிகன்னா ஆச்சாரியன் ஒரு அர்த்தமும் உண்டு. அதனால அது பொருந்தி வருது. தட்சிணோத்தர தேசிய சூக்தியா வரத தேசிகா எஸ்மாத் அஜனி சோதரியா தஸ்மா அன்னான்யா கதிர்மமா. தேசிகனை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணணும்னாலோ இல்ல நாமாவளி பண்ணணும்னாலோ தேசியனை பத்தி நாலு வார்த்தை பேசணும்னாலோ உடனே எல்லாரும் பிரதானமா பேச வேண்டியது சுவாமி தேசியனுடைய ஸ்ரீசுக்திகள் தான். அது இல்லாம ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்ரீசுக்தி இல்லாட்டா நமக்கு சம்பிரதாயம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீசுக்தி வைபவம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லலாம். அதுதான் தேசிகனுக்கு அத்தியந்தம். வேற எத்தனையோ வைபவங்கள் சுவாமி தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்துல பார்த்தோம்னா இவருடைய அவதார வைபவமே நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் சர்வதந்திர சுதந்திராக ஆன வைபவம், ஹைக்ரீவ அனுகிரகம், அதுக்கப்புறம் கருத்மானுடைய அனுகிரகம், அதுக்கப்புறம் ரங்கநாதனுடைய அனுகிரகம், இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனால் எல்லாத்த காட்டிலும் முக்கியம் ஸ்ரீசுக்தி தான். தட்சிணோத்தர தேசிய தட்சிண தேசத்தும்படியாக அதாவது தெற்கு தேசத்தும்படியாக தமிழிலே பிரபந்தங்கள், உத்தர தேசத்தின்படியாக சம்ஸ்கிருதத்திலே கிரந்தங்கள், இப்படி எல்லாத்தையும் சாதித்தவர் சாம்ஸ்கிருதிபிர் திராமடிபிர் பக்திபிர் கிருதிபிர் ஜனானே எஸ் சமுஜீவயாமாச தஸ்மை இசேவியாய மங்களம். பலவிதமான கிரந்தங்கள் பல பாஷைகளில் பண்ணி எல்லாருக்கும் இந்த வேதாந்தத்தை உபதேசமாக அதை புரிய வைக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் தான் இந்த சங்கல்பம் பண்ணி இத்தனை மகோபகாரம் பண்ணிருக்காரு. அதுலேயும் முதலே சொல் அடிக்கடி சொல்வேன் இல்லையா, ஸ்தோத்திரமா சில கிரந்தங்கள், சாஸ்திரமா சில கிரந்தங்கள், காவியமா சில கிரந்தங்கள். ஏன்னா யாருக்கு எதை பிடிக்குமோ அவாத எடுத்துக்கட்டும். சில பேருக்கு ஸ்தோத்திரம் பிடிக்கும், சில பேருக்கு காவியம் பிடிக்கும், சில பேருக்கு சாஸ்திரம் தான் பிடிக்கும். ஆனா யாரையுமே விட்டு விடக்கூடாது. தேசியன் அவதாரம் ஆனப்புறம் இனிமே நமக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. இது ஒரு பூர்ணமான அவதாரம். அதனால தட்சிண உத்தர தேசிய சுக்தியா தட்சிண தேசத்துல அந்த பாஷையில இருக்கக்கூடிய சுக்திகள், உத்தர தேசத்து பாஷையில இருக்கக்கூடிய சில சுக்திகள். எஸ்மா வரத தேசிகா எஸ்மா தஜனி சோதரியா, இந்த சூக்திகளும் சுவாமி திருக்குமாரர் குமார வரதாச்சாரியார் எழுந்தாரு. இவா ரெண்டு பேருமே சோதரியாங்கிற ரெண்டு பேரும் அண்ணா தம்பி மாதிரி ஒரே வயிற்றுல பிறகு எல்லாரும் ரெண்டு பேரும் தேசியன் கிட்டே இருந்து அவதாரம் பண்ணவார். சுவாமி தேசியனுடைய திருக்குமாரும் தேசியன் கிட்டே இருந்து அவதாரம் பண்ணார். ஸ்ரீ சுக்தியும் தேசியன் கிட்டே இருந்து அவதாரம் பண்ணிட்டு அப்பா இவா ரெண்டு பேருமே சோதரியா அப்படின்னு ஆயிட்டார். அந்த வரத தேசிகர் அப்படிங்கிறவர்
அந்த சீசுக்தியோட கூட அவர் சகோதரத்தோட கூட இருக்க சகோதர பாவத்தோட கூட இருக்க தஸ்மா அன்னா கதிர்மம அப்படிப்பட்ட தேசியனை தவிர வேற விதி எனக்கு கிடையாது ஏன்னா இத்தனை சீசுக்திகள் பண்ணி அனுகிரகம் பண்ண தேசியனை விட வேற கதி எனக்கு கிடையாது அப்படின்ற வேற கதி எனக்கு கிடையாதுன்னா யாருக்குமே கிடையாதுன்னு அர்த்தம் தேசியனுடைய சீசுக்தி இருக்கும்போது இதை விட்டுட்டான்னா இதை விட்டு வேற என்ன படிச்சாலும் அவ்வளவு பிரயோஜனமா இருக்காதுங்கிற ரீதியில இருக்கு ஏன்னா சாரமான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு அதனால இப்படி சீசுக்தியை உள்ள தேசியனை தவிர வேற கதி எனக்கும் கிடையாது யாருக்குமே இருக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தம் இது தட்சிணோத்தர தேசிய சூக்தியா வரத தேசிகா யஸ்மாத் அஜனி சோதரியா வரத தேசிகா திருக்குமாரரான நயனாராச்சாரியார் தட்சிணோத்தர தேசிய சூக்திகள்னு வட வட அதாவது வடமொழி தென்மொழி சூக்திகள்னாலே சோதரியா யஸ்மாத் சோதரியா யார்கிட்டேந்து அவர் சோதரியராக ஒருத்தருக்கே அவதாரம் பண்ணவராக இந்த சிவ சீத்துகளும் அவதாரம் தான் சொல்லணும் குமார வரதாச்சாரியாரும் அவதாரம் தான் சொல்லணும் அஜனின்னு சொல்றாரு அவதாரம் எல்லாம் ஏன்னா சீசுத்தி எல்லாம் பெருமாள் தான் அவதாரம் பண்ண வைக்கிறார் அதனால தஸ்மா அன்னா கதிர்மமா அவரை தவிர வேற கதி கிடையாது ஏன்னா அதெல்லாம் உஜ்ஜீவனம் பண்ணிட்டு சாம்ஸ்கிரிய பேர் திராவிடிய பேர் பக்திய பேர் கதிவேர் ஜனான் எஸ் சமுஜீவயாமாச தஸ்மை சேவியாய மங்களம் சொல்கிறார் அவர் தான் சேவியர் அவர் பண்ண கிரந்தங்களுக்காக அவரை நல்லா சேவிச்சுட்டு இருக்கலாம் எத்தனை தடவை வேணாலும் சேவிக்கலாம் யார் வேண்டுமானாலும் சரி அப்படின்னு அந்த ஸ்ரீசக்தி வைபவம் அவர் நமக்கு கொடுத்த வைபவம் அதை சாதிக்கிறார் ஞானந்து வினயோ பக்தி சம்பத்திர் வீதராகதா ஆரோக்கியம் எஸ்ய தஸ்யாஸ்மி தாசோ வேதாந்த சத்குரோ சத்குரோஹோ இப்ப நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு இருக்கோம் சுவாமி தேசியனுடைய திருநாமங்கள் அதனாலே வரக்கூடிய பிரபாவங்கள் பார்த்தோம் அடுத்து ஸ்ரீசுக்தி பிரபாவத்தை ஒரு ஸ்லோகத்தை சுருக்கமாக பார்த்தோம் அந்த மாதிரி இப்போ அடுத்தது பார்க்க போகிறது கல்யாண குணங்கள் அப்படின்னு எம்பெருமானுக்கு எப்படி அனந்த கல்யாண குணங்கள் உண்டோ அந்த மாதிரி தேசிகருக்கும் அனந்த கல்யாண குணங்கள் இருக்கு கல்யாண குணசாலினேன்னு தான் சொல்கிறோம் நம்ம கடைசியில் முடிக்கும்போது கவிதா அர்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே அப்படின்னு அப்போ வேதாந்தாச்சாரியங்கிற மாதிரி கவிதாசிக சிம்மங்கிற மாதிரி கல்யாண குணசாலின்னு ஒன்று இருக்கு அதே இந்த கல்யாண குணம்னா என்ன அர்த்தம் எம்பெருமானுக்கு கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்றான் அனந்த கல்யாண குணங்கள் உடையவன் எம்பெருமான் அப்படின்னு கல்யாண குணம்னா என்ன அர்த்தம்னா அவருடைய குணம் இருக்கோ அது லோகத்துக்கெல்லாம் உபயோகப்படணும் உபயோகப்பட்டா கல்யாண குணம் பேர் நல்ல குணங்கள் இருக்கலாம் சில பேர்கிட்ட அவருக்கு ரொம்ப நல்ல குணம் யாரோட எதுவும் பேச மாட்டார் எந்த வம்புக்கும் போக மாட்டார்னா அது அவரோட முடிஞ்சு போயிடும் எம்பெருமானுடைய குணங்களே கல்யாண குணங்கள்னு சொன்னதுக்கு காரணம் அந்த குணங்களை சிந்திச்சு பார்த்தால் நமக்கு பாபம் போய் நம்ம மோட்சத்தை அடைய முடியும் அந்த மாதிரி சுவாமி தேசிகனையும் கல்யாண குணசாலி கல்யாண குணசாலினே அப்படின்னு சொன்னது காரணம் என்ன இந்த சுவாமி தேசிகனுடைய குணங்கள் திருக்குணங்கள் அதெல்லாம் கல்யாணங்கள் மங்களங்கள் அதாவது எல்லாரையுமே உய வைக்கும் எப்படி சீசூக்திகள் உய வைக்கும் அந்த மாதிரி அவருடைய கல்யாண குணங்கள் கூட எல்லாருக்குமே உஜ்ஜீவனம் கொடுக்கும் அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் அனந்தமான கல்யாண குணங்கள் சுவாமி தேசிகன் கிட்ட இருந்து ஆச்சரியமான கல்யாண குணங்கள் ஞான வைராகிய பூஷணம்லாம் சொல்றோம் இல்லையோ கல்யாண குணங்களை வச்சுதான் எப்பவுமே தனியும் வரும் சீராரும் தூப்புல் திருவேங்கடமுடையான் சீரன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் இப்படிலாம் இருக்கு தேசியனை பத்தி சொல்லச்சார் சீர் ஒன்று அப்படின்னா கல்யாண குணங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் அதை முக்கியமா வச்சு சுவாமி தேசியனை பத்தி ஸ்லோகங்கள் தனியன்கள் எல்லாம் பாடியிருக்காங்க வெறும் தேசியன் சீரார்ந்த உப்புல் தேசிகன் அப்படின்னா போடும் முன்காலத்தெல்லாம் கூட கல்யாண குணங்கள் பொருந்தின தூப்புல் வேதாந்த தேசிகன் அப்படின்னு அர்த்தம் அதனாலே ஆச்சரியமான குணங்கள் அவை எல்லாமே மங்கள குணங்களாக நமக்கெல்லாம் அந்த குணங்கள் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய குணங்களாக இருக்கு அப்ப அதுக்கு உதாரணமா சில குணங்கள்லாம் காமிக்கலாம் எப்படியான எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுக்கு சொல்றாரு இல்லையா கத்தியத்துல எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எவ அப்படின்னு கேட்டான்னா உதாரணமாக சில குணங்களை தான் காமிச்சு
வாத்சல்யம் ஆர்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்யம் மாதுரிய காம்பீரிய ஔதாரிய இந்த மாதிரி குணங்களை சொல்லி அனந்த கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக இப்போ சில குணங்கள் ஞானம் து வினய பக்தி சம்பத்தி வீதராகதா ஆரோக்கியம் அப்படின்னு ஆறு கல்யாண குணங்கள் சொல்றாங்க. எஸ்ய தஸ்யா அஸ்மி, இந்த ஆறு கல்யாண குணங்களும் யாருக்கு இருக்கோ தஸ்யா அவருக்கு தாசஹா அஸ்மி, தாசனா இருக்கேன். வேதாந்த சத்குருஹோ, வேதாந்த சத்குருவான வேதாந்த ஆச்சாரியன் அவருக்கு அடியேன் தாசனாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆறு குணங்களை சொல்றார். ஞானம் வினயா பக்தி சம்பத்தி வீதராகதா ஆரோக்கியம் அப்படின்னு ஆறு மாத்தம் சொல்றது கூட ஒரு அர்த்தம் இருக்க போல இருக்கு. ஏன்னா தவானந்த குணஸ்யாபி ஷடேவ பிரதமே குணாக அப்படின்னு பெருமாளுக்கு கூட அனந்த கல்யாண குணம் இருக்கச்ச கூட அதுல முக்கியமா ஆறு குணங்கள் அப்படின்னு சொல்றது. ஷட் குணம் உடையவன் எம்பெருமான். ஞானந்தான் அங்கேயும் முதல் குணம். ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் அப்படின்னு ஆறு குணங்களை சொல்றா விசேஷமா. அந்த மாதிரி அனந்த குணமான இருக்கக்கூடிய சுவாமி தேசிங்கிற்கு இந்த இந்த ஆறுமே விசேஷமாக நாம் அதை நினைச்சு நினைச்சு பார்க்கும்படியாக ஆறு குணங்கள் இருக்கு. ஒன்னாவதுதான் ஞானம். அப்படின்னா ஞானத்தை பத்தி நம்ம என்ன சொல்றது, எப்படிப்பட்ட அந்த ஞானம் இல்லை, அதான் பகவான், பகவானே அவதாரம் தான், வேற என்ன. அதனால சர்வ விஷயகமான ஞானம். ரெண்டாவது வினயஹா அப்படின்னா ஒரு எல்லாருக்கிட்டையுமே ஒரு வினய பண்பு அப்படின்னு அடக்கம். அப்புறம் விசேஷமான நயாக, விசேஷமான மார்க்கம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இப்ப வந்து பொதுவா ஞானம் இருந்தா வினயம் இருக்காதுங்க லோகத்துல, ரொம்ப படிச்சுட்டான் வச்சுக்கோங்களேன், அப்ப வினயம் இருக்காது. அதனாலதான் ஞானந்து வினய, ஞானமும் இருக்கு வினயமும் சேர்ந்து இருக்கு. மூணாவது பக்தி அப்படின்னு வினயகான்தான் சீவைஷ்ணவ தாசர்கள், சீவைஷ்ணவ தாச தாசர்கள் என்பதாக சுவாமி தேசிங்க சொல்லிட்டு இருக்கார். வைஷ்ணவான வைஷ்ணவனே கிரைனீய தசாம் பிராப்தா அப்படின்னா பார்த்தோம் மொழியோ சுவாமி தேசிகனே விற்கலாம் வாங்கலாம் அப்படிங்கிற அளவு வைஷ்ணவர்களுக்கு தன்னை எழுதி கொடுத்தவர். ஞானந்தோ வினயா. மூணாவது பக்தி. பொதுவாக இந்த குணங்கள்லாம் சேர்த்து சொல்லிச்ச ச அப்படின்னு ஒரு பதம் போடும், சேனா அண்டுன்னு அர்த்தம் எல்லா குணங்களும். ஆனா இங்க தூ போட்டிருக்க, தூனா போட்டதுனா என்ன அர்த்தம்னா ஞானம் இருக்கு கூடவே வினயமும் இருக்கு. இது என்ன ஆச்சரியம், ஞானம் இருந்தா வினயம் இருக்காதே, ஆனா இதெல்லாம் சேர்ந்து இருக்கு. ஞானந்து வினயா பக்தி. அடுத்து மூணாவது பக்தி. ஞான வைராக்கிய பூஷணம்னா சொல்றோம் இல்லையோ, பெருமாள் கிட்ட பக்தி அப்படின்னு. அதுவும் இது விகசித பக்தே ருச்சிதம் வெங்கடேசாத் அப்படின்லாம் பல இடத்துல தேசியம் சொல்ற மாதிரி அந்த பக்தியினாலே பல கிரந்தங்கள்லாம் அவதாரம் பண்ணியிருக்கு. அடுத்து நாலாவது சம்பத்தி. சம்பத்தினா நல்ல ஐஸ்வர்யம்னு அர்த்தம். நல்ல ஐஸ்வர்யம், நிறைய பைசா சேர்த்து வச்சிருக்கார், பத்து வீடு வாங்கி வச்சிருக்கான்னு அப்படி அர்த்தம் இல்லை. நல்ல ஞானம், நல்ல விளையம், நல்ல பக்தி, இந்த மாதிரி சத்குணங்கள்லாம் சேர்ந்தாலே அதுவே பெரிய சம்பத்து, அதுவே பெரிய ஐஸ்வர்யம். வீதராகதா. அடுத்து அஞ்சாவது வீதராகதா, ராகம் இல்லை, ஆசை இல்லாமல் இருத்தல். எதுலையுமே ஆசை இல்லாமல், முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஜாதி லாப பூஜாசு விமுகா அப்படின்னு எதுலையுமே ஆசை இல்லாமல் இருந்தவர். அடுத்து ஆறாவது ஆரோக்கியம். எஸ்ய தஸ்யாஸ்மி ஆரோக்கியம், ரோகம் இல்லாத சரீரம்னு அர்த்தம். மனசுலயும் ரோகம் இல்லாமல், சரீரத்திலையும் ரோகம் இல்லாமல் இருந்தா ஆரோக்கியனாக இருந்தானா, அப்ப அதை வச்சு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவா. அப்ப சரீரத்திலேயே ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் தேவையா இருக்கு. இதை எதுக்கு சொல்ற அப்படின்னு, தேசிய நல்ல ஆரோக்கியத்தோட இருந்தார் அப்படின்னா கல்யாண குணத்துல இதையும் சொல்லணுமா அப்படின்னு கேட்டா, எல்லாம் பெருமாளுடைய கல்யாண குணத்துல சௌந்தர்யம்லாம் சொல்றோமோ இல்லையோ,
வாத்சல்யம் காருண்யம் அப்படின்னு ஆத்ம குணங்களை சொல்லது மாதிரி சௌந்தர்ய லாவண்யா அதெல்லாம் சொல்ல முடியும் எம்பெருமாண்டிய திருமேனில. எம்பெருமாண்டிய திருமேனில எப்படி சௌந்தர்யம் லாவண்யம் சொல்றோமோ அது மாதிரி தேசியம் திருமேனில ஆரோக்கியம் அதெல்லாம் சொல்லலாமே தாராளமாக. அப்படி திருமேனியை பார்த்துக்கிறார் சுவாமி தேசிக. திருமேனி சரீரம் அப்படிங்கிறபடினால அதை விட்டுட முடியாது. ஆத்மாதானே பிரதானம், சரீரம் வேண்டியது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரீரத்தை விட்டுட முடியாது. ஏன்னு கேட்டால் சரீரம் நன்னாந்தாதான் ஆத்மா நன்னா இருக்கும், இல்லாட்டா ஆத்மா நல்லா இருக்காது. காளிதாசன் ஒரு வார்த்தை ரொம்ப பிரசித்தம், சரீரம் ஆத்யம் கழு தர்ம சாதனம் அப்படின்னு. அதாவது அதாவது தர்மம் அப்படின்னு இருந்தாலே சரீரம் இருந்தாதான் தர்மம் பண்ண முடியும். எந்த தர்மம் தான் இருக்கட்டும், தர்மம்னு சொன்னாலே சரீரம் இருந்தாதான் தர்மம், இல்லாட்டா எந்த தர்மத்துக்கும் வழியே கிடையாது. அதனால எனக்கு சரீரம் பிரதானம் இல்லை, தர்மம் தான் பிரதானம், விட்டுட முடியாது. ஏன்னா சரீரம் இருந்தா தான் தர்மமே இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில இப்ப சுவாமி தேசிகனுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது அவருடைய மற்ற கல்யாண குணங்கள் எல்லாத்துக்குமே போஷகம். இது இருந்தா எல்லா குணங்களும் பரிமளிக்க எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் மொத்த கல்யாண குணம் இருக்கு ஆனா படுக்கையில படுத்துட்டு இருக்கார், அவர் ஐசியூல படுத்துட்டு இருக்காருன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுவோம். சுவாமி தேசியனுடைய கிரந்தங்கள்ல பார்த்தானாலே தெரியும், ஆயுர்வேதத்தை பத்தி பல இடங்கள்ல சாய்ச்சிருக்காரு. அதுல குறிப்பா ரொம்ப பிரசித்தமான இடம், எல்லாரும் சொல்ற இடம் என்னன்னு கேட்டானா ரெண்டு விஷயம். ஒன்னாவது ஆகாரம் சாப்பிடுச்சு அரை வயிறு சாப்பிடணும் அப்படிங்கிறத சுவாமி தேசியன் வந்து சொல்றார், ஆயுர்வேதத்துல எடுத்து காமிச்சு கோட் பண்ணி சொல்றார். அரை வயிறு தான் ஆகாரம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் கால் வயிறு தீர்த்தம், அதுக்கப்புறம் கால் வயிறு காற்றுக்கு அது இருக்கணும், இப்படிதான் ஆகாரம் சாப்பிடணும்னு ஆயுர்வேதத்தை எடுத்து காமிச்சிருக்காரு. இப்போ சுவாமி தேசிகனும் 100 தினம் மேல எழுந்தள்ளி இருந்தவர், அந்த பாதிப்பு எல்லாம் ரொம்ப பெரிய அளவுல சரீரத்துல பாதிப்பு எல்லாம் இல்லாமல் எழுந்தள்ளி இருந்தார் அப்படின்னு தான் பார்க்கணும். அது மாதிரி இன்னொரு விஷயம், தூக்கம் கூட சாதிக்கிறார், நிம்மதியா தூங்கிட்டு நிம்மதியா எழுந்துக்கணும். ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்து உடம்பு கெடுத்துட்டு எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா தூக்கங்கிறது எம்பெருமான் கொடுத்துருக்கிற வரப்பிரசாதம், அது முதல்ல அதுக்கு கௌரவம் கொடுக்கணும். நம்ம நன்னா தூங்கினா காத்துல இருந்து நல்லா கைங்கரியங்கள்லாம் பண்ணலாம், அனுஷ்டானங்கள்லாம் பண்ணலாம். தூக்கம் தாறுமாறா எடுத்து வச்சுக்கோங்க, அப்ப மறுநாள் காரியங்களும் தாறுமாறா தான் ஆகும். அதனால ஆகார விஷயம், தூக்க விஷயம், அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள், அனுஷ்டான விஷயங்கள், அதெல்லாம் எல்லாத்திலுமே பார்த்தா அந்த சரீரத்துக்குன்னு கொடுக்க வேண்டிய கௌரவம் இருக்கும் இல்லையோ, அந்த கௌரவத்தை கொடுத்து சரீரத்துக்குன்னு கொடுக்க வேண்டிய ரட்சணம் அப்படின்னு இருக்கு, அந்த ரட்சணத்தையும் கொடுக்கலாம். நம்ம ஆன்மீக கிரந்தங்கள்லாம் எல்லாமே இந்த ஆரோக்கியத்தையும் அடிப்படையா வச்சுட்டு தான் வந்திருக்கு. நம்ம எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது, நிறைய நிறைய உதாரணம் உண்டு இதுக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப ஏகாதசினிக்கு உபவாசம், இது எல்லாருக்குமே ஏகாதசி உபவாசங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற எல்லாருமே இப்போ சயின்ஸ்ல. ஒரு நாள் உபவாசம் இருந்தா ரொம்ப நல்லது, ஏன்னா அப்பதான் வந்து சரீரத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணங்கள் வந்து எல்லா பக்கமும் போகும், அப்போ அங்கங்க ஒட்டின்னு இருக்கிறதெல்லாம் சரியாகும், இதெல்லாம் சொல்றோம், அதெல்லாம் இருக்கட்டும். மறுநாள் காத்தால துவாதசி இன்னைக்கு சீக்கிரம் பாலனை பண்ணணும்னு போட்டவர், ஏகாதசி உபவாசம் இருந்தவன் மறுநாள் காலம் காத்தால சீக்கிரம் எழுந்து பாலனை பண்ணணும் அப்படின்னு. அதனால சரீரத்தை வருத்தி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு அப்படியான தர்மத்தை செய்தது அப்படிங்கிறது நம்ம வைதிக தர்மம் கிடையாது. அது சில தெய்வங்கள் கிட்ட குரூரமான தெய்வங்கள் சிலதுக்கு, குரூரம் கிராமீண தேவதை, அங்கதான் அந்த பக்தர்கள்லாம் பார்த்தான்னா அவர்கள்லாம் வேதங்கள்லாம் பெருசா தெரியாது, ஆ சரீரத்தை வருத்திப்பான். அப்போ இது அழகு குத்தி அழகு குத்தி கொள்ளுதல், உடம்பு முழுக்க குத்திக்கிறது, உடம்பு முழுக்க அடிக்கிறது, இப்படிலாம் உண்டு. இது அந்த தேவதைகளுக்கு அது உகக்குமா இருக்குமா இருக்கும். ஆனால் நம்ம நம்ம சாஸ்திரம் வேதம் அதை பொறுத்த வரைக்கும் ஆத்மாதான் பிரதானம், சரீரம் இல்லைன்னா கூட அந்த ஆத்மா நன்னா இருக்கிறதுக்காக, நல்ல குணங்கள் இருக்கணுங்கிறதுக்காக, நல்ல ஞானங்கள் வரணுங்கிறதுக்காக அதுக்கு முதல் சாதனமாக சரீரத்தை வச்சிருக்காங்க. அதனால ஆரோக்கியம் அப்படின்னு அந்த ஆரோக்கியம் இருந்தபடினால்தான் சுவாமி தேசிகன் வந்து இத்தனை இத்தனை கிரந்தங்களே பண்ண முடிஞ்சது. கடைசி வரைக்கும் காவேரிக்கு எழுந்திருளி தீர்த்தமாடி எழுந்திருந்தார் அப்படின்னு சொல்றாரு.
ஆக இந்த ஆறு குணங்கள் ஞானம் வினயா பக்தி சம்பத்தி வீதராகதா வீதராகம் தான் வைராக்கியம் தான் ரொம்ப ரொம்ப பிரசித்தமாச்சு சுவாமி தேசியுடைய வைராக்கியம் எப்படி எப்படி இல்லாமோ இருந்திருக்கலாம் இவருக்கு இவருடைய ஞானத்துக்கு ராஜகுருவாக இருந்து பல்லக்கில் தான் போனோம் கிழவே போகக்கூடாது ராஜாவுக்கு பக்கத்தை அரண்மனை மாதிரி ஒரு வீட்டை வாங்கிட்டு அதில் ஆனந்தமாக இருக்கணும் இவர் எதை சொன்னாலும் ராஜா கேட்பார் இந்த தேசத்து ராஜாவே இவருக்கு கீழேங்கிற மாதிரி ஆனால் எதையுமே இவர் எதிர்பார்க்காமல் எம்பெருமான் திருவடி அஷ்டமே ஹஸ்டி செயலாக்கிலே வஸ்து வைதாமகம் தனம் அப்படின்னு எழுந்தொள்ளியிருந்த ஒரு வைராக்கியம் இங்கே சொல்லப்பட்ட குணங்கள் எல்லாமே பெருமாளுக்கு சொல்ற மாதிரி உயர்வார உயர்ந்து அனவதிக அதிசயம்னா சுவாதிப்பார் பாஷ்யகர் எப்ப குணத்தை சொன்னா வெறும் குணத்தை சொல்ல மாட்டார் அனவதிக அதிசயமான குணங்கள் உயர்வார உயர்ந்து இருக்கக்கூடிய குணங்கள் இதுக்கு மேல உயர்வு கிடையாதுன்னு சொல்ற அளவு உயர்ந்து இருக்கக்கூடிய குணங்கள் அப்படிதான் ஞானந்து வினயா பக்தி சம்பத்தி வீதராகதா ஆரோக்கியம் எஸ்ய தஸ்ய அஸ்மி தாசோ வேதாந்த சத்குரோஹோம் அப்படிப்பட்ட வேதாந்த சத்குருடைய தாசனாக நான் இருக்கிறேன் எஸ்மின் அனன்ய சாமான்ய வேதாந்தாச்சாரியதா குரௌ யதா புருஷதா விஷ்ணு தஸ்மின்னே ந்யஸ்தபரோஸ்மியஹம் சர்வதந்திர சுதந்திரத்வாத் சாஸ்திர தீப பிரதானதஹ ஸ்ரீ வெங்கடாத்ரிநாதோசௌ சாட்சாத் வேதாந்த தேசிகஹ இந்த சுவாமி தேசிகனுடைய வேதாந்த தேசிகன் அப்படிங்கிற திருநாமத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா வரப்போறதுன்னு சொன்னேன் இந்த ரெண்டு ஸ்லோகம் ஏழாவது ஸ்லோகம் எட்டாவது ஸ்லோகம் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் அனுபவத்தோடு கூட சாதிக்கிறார் அதையெல்லாம் நம்ம அடுத்த தடவை பார்க்கலாம் இந்த வைபவங்களை குரவாதிகம் சாம்புதாச்சாரிய சிஷ்யே ஜனா பக்தி ஹீனா யதீந்திரா பிரியா ஸ்யுஹு யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்யதூரா சுதோ முக்தி வார்த்தா ஹிதாதிருக்விதானாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ